ஹாய் எவ்ரிவன், மோனோக்ரிஸ்டலைன் பேனலுக்கும் பாலிக்ரிஸ்டலைன் பேனலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றியும் எந்த பேனல் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோனோ பேனல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, சாலிட் சிலிக்கான் சிங்கிள் கிரிஸ்டலைனால் ஆனது, அதனால் இதோட பியூரிட்டி அதிகம். பாலி பேனல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அதிக துகள்களாலான கிறிஸ்டலை மெல்ட் ஆக்கி பாலி பேனலை செய்வாங்க, இதனால் இது மோனோ பேனலை விட பியூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மோனோ பேனல் பிளாக் கலர்லையும் பாலி பேனல் ப்ளூ கலர்லையும் இருக்கும். மோனோ பேனலோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதோட எஃபிஷியன்சி 16% to 24% வரைக்கும் இருக்கும். பாலி பேனலோட ரேட் மோனோ பேனலை விட கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதோட எஃபிஷியன்சி 14% to 20% வரைக்கும் தான் இருக்கும். மோனோ பேனலை விட பாலி பேனலை ரூஃப் டாப்பில் போடுறதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே தேவை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 3 kW சோலார் போடுறதுக்கு 335 W பாலி பேனல் 9 நம்பர்ஸ் போட வேண்டியது இருக்கும். அதே 3 kW சோலார் போடுறதுக்கு 545 W மோனோ பேனல் 6 நம்பர் போட்டால் மட்டும் போதும். இதிலிருந்து மோனோ பேனல் போடுறதுக்கு இடம் அவ்வளோவா செலவாகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாலி பேனலில் ஒரு செல்லில் ஷேடோ விழுந்தாலும் அந்த பேனல் ஃபுல்லாக பவர் ஜென்ரேட் ஆகாது. ஆனால் மோனோ பேனலில் ஷேடோ விழுகிற அந்த பர்டிகுலர் செல்லை தவிர்த்துட்டு மற்ற எல்லா செல்லையும் பவர் ஜென்ரேட் ஆகும். பாலி பேனலை கம்பேர் பண்ணும்போது மோனோ பேனலோட லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மோனோ பேனலுக்கு சன்லைட் கம்மியாக இருந்தாலும் அதோட எஃபிஷியன்சி ஓரளவு அதிகமாக இருக்கும். பாலி பேனலுக்கு சன்லைட் அதிகமாக இருந்தால் தான் அதோட எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். பாலி பேனலோட ப்ரொடக்ஷன் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் லேட்டாக ஆரம்பித்து ஈவினிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மோனோ பேனலோட ப்ரொடக்ஷன் டைம் காலையில் சீக்கிரமாக ஆரம்பித்து ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து மோனோ பேனல் பாலி பேனல் இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் டைம். பை ஜேசி சோலார் சிஸ்டம், சிவகாசி.